ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைச்சோலை இன்னையோட ரெசிபி மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊரில் சாப்பிட்ற பால் சாதம் தான் அதை மாம்பழத்தோடு சாப்பிட்ணும் இது செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கப் க்ளூட்டினஸ் ரைஸ் ஐநூறு எம்எல் தேங்காய்பால் ரெண்டு மாம்பழம் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் செய்கிறதுக்கு முன்னால இப்போ பால் மட்டும் ரெண்டு தான் பிரித்து வச்சுருக்கேன் ஒன்று நானூறு எம்எல் இன்னொன்று நூறு எம்எல் இப்போ நாம் கடையை வச்சுட்டு அந்த பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து பால் ரெடி பண்ணிடலாம் சூடான பாத்திரத்தில் நானூறு எம்எல் தேங்காய் பால் ஊற்றி அதில் அரை கப் சர்க்கரை கால் டீஸ்பூன் உப்பு போட்டு அது கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே அது கரைஞ்சிரும் இதை தனியாக எடுத்து ஆற விட்டுடலாம் இதில் நீங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் இது தாங்க நான் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் வடித்து வச்சுருக்க குளுட்டினஸ் சாதம் இது ரெண்டு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் இதில் நான் ஏற்கனவே நாம் சர்க்கரை கலந்து வச்சுருக்க தேங்காய் பாலை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு சாதம் தேங்காய் பால் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் இதை மூடி வைக்கிறோம் அடுத்து தேங்காய் பால் சாஸ் ரெடி பண்ணிடலாம் சூடான பாத்திரத்தில் ஹண்ட்ரட் எம்எல் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு இது ரெண்டையும் போட்டு நல்லா கட்டிப்படாமல் கலறி விட்டுடுங்க இதோ நல்லா கரைஞ்சிருச்சு இதில் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா கலந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே அது கொஞ்சம் லைட்டாக திக்காகும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லாம் ரெடிங்க எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம் சாப்பிட போகிற தட்டில் தேவையான அளவு சாதத்தை எடுத்து வச்சிடலாம் சின்ன வயசில் ஈரமண்டில் இட்லி செய்வோம்ல போல் ஒரு ரெண்டு சாதம் இட்லி அதை தட்டில் வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம வச்சுருக்க மாம்பழத்தை தோல் சீவி சின்ன சின்ன ஸ்லைசஸாக அந்த சாதத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் பார்த்து கட் பண்ணுங்கங்க நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் இது போல் சின்ன சின்ன ஸ்லைசஸாக உங்களுக்கு எந்தளவுக்கு தின்னாக வேணுமோ அந்தளவுக்கு தின்னாக கட் பண்ணி சாதத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க அப்புறம் அது மேலே நம்ம செஞ்ச தேங்காய் பால் சாஸ் அழகாக ஊற்றி அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு இருக்கலை அதை தூவி விட்டுடுங்க இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வறுத்த எள்ளு கூட அது மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது சுவையில் இதை விட டக்கராக இருக்கும் இது மாம்பழ சீசன்னால் எல்லார் வீட்லேயும் மாம்பழம் இருக்கும்னு நம்புகிறேன் நல்ல பழமாக எடுத்து இந்த சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் நான் போய் சாப்பிட போகிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்